மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை இன்று நிறைவடைவதால் தலைவர்கள் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் அயோத்தி ராமர் கோவிலை கட்டி எழுப்பியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ள நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய பிரதேச காங்கிரஸ் அரசை பாஜகவினர் திருடிவிட்டதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய மத்தியப்பிரதேச மாநிலம் பேதுல் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் மோடி காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதிகள் போலியானவை என்றும் அவை தனது வாக்குறுதிகளுக்கு முன்னால் ஈடுபடாது என்றும் கூறினார் காங்கிரசின் ஊழலை தடுக்கவே இந்த தேர்தல் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதில் காங்கிரஸ் கட்சி எப்போதுமே அக்கறை காட்டியதில்லை என்றும் அயோத்தி ராமர் கோயிலை பாஜக கட்டி எழுப்பியுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் वो बेचारे जाते अब क्या करें कांग्रेस के कई लोग तो ठान करके घर बैठ गए हैं उनका बाहर निकलने का भी मन नहीं कर रहा है हर कांग्रेस को लगता है किस मुंह से इन लोगों की बात करें कांग्रेस ने मान लिया है कि मोदी की गारंटी के सामने பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய பிரதேச மக்கள் பாஜகவை புறக்கணித்துவிட்டு காங்கிரஸ் கட்சியை தேர்ந்தெடுத்ததை சுட்டிக்காட்டினார் ஆனால் கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பாஜக திருடிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் अमित शाह जी ने मिलकर एमएलएज को खरीदकर आपकी सरकार मध्य प्रदेश की चुनी हुई सरकार को चोरी किया करोड़ों रुपए देकर कांग्रेस पार्टी के एमएलएज को खरीदकर सौदा करके जो आपका निर्णय था जो आपकी दिल की आवाज थी மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்து அம்மாநில முதலமைச்சர் சிவ்ராஜ் சிங் சௌஹானுக்கு பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் வாக்காளர்களை சந்தித்து உரையாடிய சௌஹான் பூத் ஸ்லிப் வழங்கி ஆதரவு திரட்டினார் டிம்னி தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரைக் கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் கமல்நாத் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு பாஜக அரசு செவிசாய்க்க மறுப்பதாக குற்றம் சாட்டினார் तैवर मकल लेटारमलनाथ मुंह चलाने से अब आप प्रदेश को गुमराह नहीं कर पाएंगे और आप जानते हैं ये भी समझ गए इनकी जमीन फिसल रही है भारतीय जनता पार्टी तो शिवराज सिंह का चेहरा भी सामने लाने को तैयार नहीं है और यहाँ भेजे हैं दिल्ली से दिल्ली से मंत्री केंद्र के मंत्री மத்திய பிரதேச மாநிலம் சீவிதா பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே எழுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டுக்கு எதுவுமே செய்ததில்லை என்று பிரதமர் மோடி தொடர்ச்சியாக விமர்சிப்பதாக கூறினார் பிரதமராக மோடியும் உள்துறை அமைச்சராக அமித்ஷாவும் இன்று இருப்பதற்கு காரணமே காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்தை பாதுகாத்ததுதான் என்றும் கார்கே தெரிவித்தார் बहुत से चीजें इस देश में लाई फिर भी हमको ये पूछते हैं कौन मोदी जी क्या पूछते हैं अरे भाइयों और बहनों, 70 सत्तर साल में तुमने क्या किया अरे भाई हम सत्तर साल में कुछ नहीं करते तो तुम प्रधानमंत्री होके नहीं बैठते थे। மிகப்பெரிய பொய்யர் யார் என்று தேடினால் பிரதமர் மோடியின் முகமே வந்து நிற்கும் என்று சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பகேல் குற்றம் சாட்டியுள்ளார் ராய்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் மோடி தனக்கெதிராக அவதூதான கருத்துகளை பரப்புவதாக குற்றம் சாட்டினார் சப்சேரி சர்ச் கரு इसका कोई सिर पैर नहीं जो पकड़ा गया वो भाजपा कार्यकर्ता जो गाड़ी पकड़ी गई वो तो ये सब कुछ प्लांटेड है और जब लड़ाई सीधी नहीं लड़ रहे हैं, तो कभी सामने हैं षड्यंत्री तो इस लोग इसके अलावा कर भी क्या सकते हैं चुनाव के समय तेलंगाना जूबली हिल्स पे कांग्रेस वेटर क्रिकेट वीर मुहमद अजारुद्दीन वीड वीडा सेक அப்போது பிஆர் எஸ் எம்எல்ஏக்கள் மக்களுக்கான வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபடாமல் குற்ற சம்பவங்களிலேயே ஈடுபட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் ராஜஸ்தானில் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வரும் அம்மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மாநில காங்கிரஸ் அரசு குறித்து மக்களிடம் அதிருப்தி எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக ராஜஸ்தான் மாநில அரசு செயல்படுவதாக கூறும் பிரதமர் மோடி அது உண்மையாக இருந்தால் காங்கிரஸ் ஆட்சியை கலைக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்